காலம் அறிதல். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. காக்கை தன்னை விட வலிய கோட்டானை பகலில் வென்றுவிடும். அதுபோல் பகையை வெல்ல கருதும் அரசர்க்கும் அதற்கு ஏற்ற காலம் வேண்டும். பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. காலத்தோடு பொருந்துமாறு ஆராய்ந்து நடத்தல் நில்லாத இயல்பு உடைய செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறு கட்டும் கயிறு ஆகும். அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யும் செயலை முடிப்பதற்கு வேண்டிய கருவிகளுடன் ஏற்ற காலத்தையும் அறிந்து செய்தால் அரிய செயல்கள் என்பவை உண்டோ? ஞாலம் கருதினும் கை கூடும் காலம் கருதி இடத்தான் செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் எனக் கருதினாலும் கை கூடும். காலம் கருதியிருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். உலகத்தை கொள்ளக் கருதுகின்றவர் அதை பற்றி எண்ணிக் கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதி கொண்டு பொறுத்திருப்பர். ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொறுதகர் தாக்கற்கு பேரும் தகைத்து. ஊக்கம் மிகுந்தவன் காலத்தை எதிர்பார்த்து அடங்கி இருத்தல் போர் செய்யும் ஆட்டுக்கடா தன் பகையை தாக்குவதற்காக பின்னே கால் வாங்குதலை போன்றது. பொள்ளென ஆங்கே புறம் வேறார் காலம் பார்த்து உள் வேற்பர் ஒள்ளியவர். அறிவுடையவர் பகைவர் தீங்கு செய்த அப்பொழுதே உடனே புறத்தில் சினம் கொள்ள மாட்டார். வெல்வதற்கு ஏற்ற காலம் பார்த்து அகத்தில் சினம் கொள்வர். செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. பகைவரை கண்டால் பொறுத்து செல்ல வேண்டும். அப்பகைவர்க்கு முடிவு காலம் வந்தபோது அவருடைய தலை கீழே விழும். எய்தற்கு அரியது இயைந்த கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல். கிடைத்தற்கு அரிய காலம் வந்து வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செய்தற்கு அரிய செயல்களை செய்ய வேண்டும். கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து மற்ற அதன் குத்து ஒக்க சீர்த்த இடத்து. பொறுத்திருக்கும் காலத்தில் கொக்கு போல் அமைதியாக இருக்க வேண்டும். காலம் வாய்த்தபோது அதன் குத்து போல் தவறாமல் செய்து முடிக்க வேண்டும்.